வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து திடீர் தருணங்களில் நீங்கள் பண்ண செயல்களை கண்டு நீங்கள் சில தப்பு நினைக்கிறீங்களா? ஒரு சிறிய காலத்துக்கு மட்டும் சரிப்பட்ட வரலாம், ஆனால் காலம் போக போக அதுக்கான பாரமும் அதிகமாகும். அப்பேற்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி முடிவெடுக்கணும் பொறுத்து உங்களுக்கு உண்மையான பண்ணுவோம்ன்றது தெரிய வரும். எதிர்காலத்தையும் நீங்கள் எவ்வளோ பெரிய மாற்றம் கொண்டு வந்தாலும் சரி, ஆனால் வரலாறு யாரும் மறக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் இப்போ நான் மாற்ற போகிறேன். ஒரு சாதாரண ஃபோன் கால் மூலமாக என்னோடய குடும்ப சார்ந்தோ இல்லை நண்பர்கள் சார்ந்தோ எந்த விதமான உறவு சார்ந்தோ எனக்கு கால் பண்ண போகிறதில்லை. ஆனால் என்னோட கடந்த காலம் எனக்கு இப்போ கால் பண்ண போகிறது. கிட்டத்தட்ட 5 மாதம் ஆச்சு, நான் இன்னும் வீட்டில் தனியாக இருக்கேன். நடுக்காட்டில் அம்மன் விட்டு போன மாதிரி இருக்கு. சயின்டிஃபிக்காக ஒரு க்ரியேட்டிவ் ஹாபி உண்டாகிறதுக்கு 6 வாரம் ஆகுமா? ஆனால் இதுவே ஒரு ஃபிசிக்கல் ஹாபி வந்துச்சுன்னா 7 வாரம் ஆகும். ஆனால் நம்ம பொறுமை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கான பழக்கம் எவ்வளோ வாரம் ஆகும்? அது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இந்த லெட்டர் எங்கேருந்து வந்துச்சு, எங்கே போக போகுது அப்படின்ற எந்த விதமாக எனக்கு தெரியல. ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு தெரிஞ்சிக்க மட்டும் எனக்கு ரொம்பவே ஆர்வமாக வந்துச்சு. ஆனால் இந்த லெட்டரை படித்த பிறகு ஆர்வத்தை விட ஆச்சரியம் தான் அதிகமாக இருந்தது. இந்த லெட்டரில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நம்பிக்கைத்தன்மையாகவே இல்லை, ஆனால் இருந்தாலும் இதை என்னை சிந்திக்க வைக்கிது. அதுக்கான காரணமும் தெரியல. இதை பார்த்து எனக்கு நான் சமீபத்தில் நான் பண்ண ஒரு பேச்சுவார்த்தை தான் எனக்கு ஆகும். ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஆ, நல்ல மாதிரிதான் போயிட்டுருக்குண்ணா. எனக்கு அப்பா இப்போ எப்படி இருக்காங்க? பரவாயில்லண்ணா. எப்போ ரிலீஸ் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பேச்சு இருக்கா? என்னண்ணா, எதுவும் இருந்தாலும் டாக்டர் அம்மா கிட்ட பேசுறாங்க. அதுவும் இல்லாம ட்ரீட்மெண்ட் முடியுமே தெரியல. ஏன் அப்பா வீட்டுக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வாங்கி ஹாஸ்பிடலைஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அம்மாட்ட சொல்லவே இல்லையா? சரி, அவங்க அங்க தூங்குனாங்க. நான் நைட்ல முடிச்சிட்டாங்க, அதான் தூங்கிட்டாங்க. சரி, எவ்வளவு ஆச்சு? கேள்விப்பட்ட எல்லாருனாலையும் ரெண்டாவது வேப்பு அவ்வளோ சுலபமாக அமைஞ்சிட முடியாது. ஆனால் எனக்கான அதிர்ஷ்டம் என்னோட வீட்டு வாசல எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் எப்படி? என்னோட கடந்த காலத்துலேருந்து வரக்கூடிய ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால்லேருந்து நான் என்ன தான் சொல்கிறது? நிறைய சாப்பாடு சேமிச்சிக்கன்னு சொல்லவா, இல்லை நிறைய காசு சேமிச்சிக்கன்னு சொல்லவா? ஹலோ, ஹலோ, யார் பேசுறது? ஆ, நான் மிஸ் பேசுகிறேன். இது ஒரு வேடிக்கை விஷயமா இருக்கலாம், ஆனால் இல்லை வேடிக்கைலாம் இல்லை நிஜம்தான். ஓ, ஓகே. என்னால் எப்பவும் நம்ப முடியல, அதனால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. ஆ, நான் இப்போ பேசுகிற டெலிஃபோனுக்கு கீழே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. அது என்ன? ஒரு சிரிப்பு ஸ்டிக்கர். வா,
நான் இந்த இடத்துல ஏமாந்துட்டு நினச்சேன். ஆனால் இதுக்கு நான் எந்த விதத்தில் இழப்பு கொடுப்பேன் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, அங்கே இருக்கிற உலகம் எப்படி இருக்குது, நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கோம்னு சும்மா சொல்லுங்கள். நம்ம குடும்பத்தில் நிலைமை மாற்றுறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ஃபோன் கால் கிடச்சிருக்கு. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால் கொஞ்சம் கவனிச்சுக்கிடு. நம்ம அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அது ரொம்ப மோசமாட்டி வாங்குவார், ஹாஸ்பிட்டல் சாப்பிடுவார். நானும் ட்ரீட்மெண்ட்க்காக காசு அனுப்பிச்சுட்டே இருக்கேன், ஆனால் அவருக்கு அது சரியாகிற மாதிரி தெரியல. இப்போ என்ன பார்த்தா நம்ம வீட்டில் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுற நிலவுக்கு வந்துருச்சு. இதனால் வீட்டில் கஷ்டங்கள் இருக்குது, பல குழப்பங்கள் தாண்டி நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்கிற தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவருக்கு அந்த சம்பவம் நடக்கிற நாள் அன்னைக்கு அவன் நான் அவரை வீட்டிலேயே அடக்கி வச்சுட்டா அதை எனக்கு சொல்ல தெரியாதா? இயற்கைப்படியாக அவர் தான் மரணம் அடையணும். இப்போ அதை தாண்டிட்டாருன்னா அவருக்கு பார்த்தா அம்மாவோ இல்லை தம்பியோ இல்லை நீயும் அந்த நிலைமைக்கு வர பார்க்கணும். வீட்டில் இப்போ நீ மட்டும் சம்பாதிச்சிட்ருக்கேன், இதுதான் தேவையில்லாத ரிஸ்க்கு. இப்போ இது புதுக்குன்னு சொல்கிறேன், நான் என்ன தான் சொல்லுவேன், எனக்கு எந்த விதமான யோசனையும் வரல. சரி, நீ ஒன்று சொல்கிறதான் யோசனை சொன்னல, சொல்லு உன்னோட கால் தண்ணிக்கு இன்னைக்கு என்ன தேதி? அக்டோபர் 4. அக்டோபர் 8 அன்றைக்கி உன்னோட ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன். அப்படிதான் ஏன் அது சொன்னால் சரிப்பட்டு வருமானு தெரியாது. நீ ஒரு நல்ல மாற்றம் கொண்டு போகிறதா இருந்துச்சுன்னா அது என்ன தெரிஞ்சுக்க எனக்கு உரிமைக்கு நான் நினைக்கிறேன். அக்டோபர் 8 அன்றைக்கி தான் அவருக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். ஆன பிறகு மொதல் ஆள் அவனை அப்பா கால் பண்ணுவார், தன்னோட கடமையை வந்து வெற்றிகரமாக முடிச்சுனு சொல்லிதான் கால் பண்ணுவார். அவர் ஒரு சீன் போடுறாரு நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் யாரும் வச்சுக்கோ, அந்த சமூகம் நடக்கிற நாள் வந்து இப்போ முந்தின 2 வாரம் மீன் அவர் அப்பா வச்சுருக்காங்க. கரெக்டாக அப்படி மீறி அவர் சொல்கிறதா நினச்சுன்னா பார்த்துக்கோ. வேறு யாரும் கால் பண்ணலையா? இல்லை, நானே அவர் 3வது வாட்டி எனக்கு கால் பண்ணும்போது தான் நான் தெரியும். இப்போ வேறு எந்த வழியும் இல்லையா? இல்லை, எனக்கு புரியுது இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது தான் நம்ம எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். என்ன அது கொஞ்சம் கால் எடுக்கும். அவ்வளோ தான், சமீபத்தில் அவர் எனக்கு ஒரு வாய்ஸ்மே அமைச்சார், அதை நான் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். நான் அந்த சமயத்தில் என்ன யோசிச்சுருந்தேன்னு தெரியல, ஆனால் எனக்கு எதையும் தாங்கும் எதையும் இருக்குன்று மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் என்னத்தான் பண்ணுறது, நீ சொல்கிற மாதிரி தான் செஞ்சாகணும். செய்கிறேன், தேங்க்யூ. ஒரு ரிக்வெஸ்ட், அவர்கிட்ட எந்த விதமான வாக்குவாதம் வச்சுக்காத, அவர் மனசார நான் சொல்கிறேன் நினைக்கிறேன், அதை சீக்கிரம் சொல்லவே. ஓகே, சொன்னதுக்கு நன்றி. நன்றி, நான் தான் சொல்லணும். வச்சுட்டா? ஓகே, பாய்.